ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய வாழைக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்ன சைஸ் தான். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பாதி சேர்த்திங்கன்னா போதும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துறப்போ தான் இந்த மல்லித்தூள் நல்லா வேகும். அப்புறம் வாழைக்காய் கூட நல்லா ஈவனாக கோட் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைசியாக சேர்த்துறப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இது கூட வாழைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ரொம்ப சின்ன சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு டைம் லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்கூடாது, அப்புறம் குழஞ்சி போயிடும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் முன்னாடியே சேர்த்துக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்த்துணும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாம்பார் ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லா செட் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.